வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய பிறந்தநாள் இன்று. ஏராளமான பேர், ஏராளமான அரசியல் தலைவர்கள், சினிமா கலைஞர்கள், எல்லா துறையில் உள்ளவர்கள், பல்வேறு மீடியா, அந்த மாதிரி ஏராளமான பேர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா, முதலாவதாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி கவி பேரரசு வைரமுத்து, கேரள முதல்வர் பினராயி விஜயன், அதே மாதிரி எஸ்ஜே சூர்யா, இந்த பக்கம் பார்த்தோன்னா பிந்து மாதவி. நேற்று நைட்டு வந்து பெரிய பார்ட்டி ஒன்று கொடுத்துருக்காரு கமல் சார். அந்த பார்ட்டியில் கலந்துக்கிட்ட எஸ்ஜே சூர்யா, பிந்து மாதவி, விஷ்ணு விஷால், கட்டா ஜாவ்லா, அந்த மாதிரி ஆட்கள் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மீடியான்னு பார்த்தோன்னா சன் நியூஸில் ஆரம்பித்து, சன் மியூசிக்கில் ஆரம்பித்து, சன் பிக்சர்ஸில் ஆரம்பித்து, சன் நெக்ஸ்ட்டில் ஆரம்பித்து, அது பாட்டு போயிட்டே இருக்குது, கோயிங் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். ஹிந்தியில் இங்கிலீஷ் நியூஸ் சேனலான மிர்ரர் நவுல ஆரம்பித்து ஏராளமான பேர் ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒன்னாக பல மணி நேரம் இருந்தது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னே சொல்லலாம். கவிப்பேரரசு வைரமுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வாழ்க்கையில் முதற் பகுதி ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துருப்பாங்க. அதே மாதிரியான ஒரு அனுபவம் வாழ்க்கையில் பிற்பகுதியில் சில பேருக்கு தான் வாய்க்கும். அது வாய்த்திருக்கிறது நம் உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் வாழ்த்திருக்கார். கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் நம்மவர் கமல்ஹாசன் அவர்களுக்கு மிக நெருக்கமானவர். அவர் வந்து வாழ்த்து செய்தி சொல்லியிருக்காரு. அன்பேரலல் ஆர்டிஸ்ட், இணையில்லா கலைஞர், அதே மாதிரி ஜனநாயகத்திலும் மதச்சார்பின்மையிலும் உங்களுக்குடைய நம்பிக்கை, உங்கள் நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை வியக்க வைக்கிறது, பல்லாண்டு வாழ்க அப்படின்னு சொல்லி கேரள முதல்வர் நம்மவர் அவர்களை வாழ்த்தியிருக்கிறார். ரெட்ஜெண்ட் மூவிஸ், ஆஹா தமிழ், ராம் சினிமாஸ், அன்பறிவு மாஸ்டர், எஸ்ஜே சூர்யா, தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் மற்றும் பல்வேறு பிரபலங்கள் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து செய்தி கூறியிருக்கிறார்கள்.